வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. தம்ப் நைனில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு இந்த ரெண்டு கோர்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமேட்டு பிடெக்கில் பயோடெக்னாலஜி. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற குவஸ்டின் இது தான். இந்த வருஷம் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தால் வேல்யூ இருக்குமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோவிட் பிரச்சனையினால் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து டாக்டர் ஃபீல்டு தான் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, மெடிக்கல் லைன் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடான கோர்ஸ் எடுத்து நம்ம படித்தா நம்ம கேரியரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால எல்லாருமே இந்த மாதிரி ஒரு திங்கிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பிஇ நம்ம மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கே, சரி நம்ம பிஇயில் போய் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம், அல்லது நம்ம பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஒரு மெடிக்கல் கோர்ஸை நீங்கள் மெடிக்கல் கல்லூரியில் படிக்கும்போது அது எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும்போது அது எப்படி இருக்கும், நீங்கள் உண்மையாலுமே அந்த மெடிக்கல் ரிலேட்டடான படிப்பை தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த படிப்பை எடுத்து படிக்கிறனால உங்களோட ஸ்கோப் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குமா, கம்பெனிஸில் இருக்குமா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு என்ஜினியர் தான் இது, ஓகேவா? பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு என்ஜினியர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு டாக்டர்கிட்டையும் ஒரு ரிசர்ச்சர்கிட்டையும் நல்லா கொலாபரேட் வச்சுக்குப்பார். எதுக்காக? அந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம மனுஷனுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு, இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்டெட்டோஸ்கோப் எடுத்தோம்னா நம்ம பல்ஸை மெஷர் பண்ணுது, அடுத்தது ப்ரெஷர் காஜை வச்சு நம்ம உடம்புல ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறாங்க, அடுத்தது சிஆர்ஐ கேம், சாரி எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இந்த மாதிரி நிறையா ஸ்கேன் இருக்குது, எக்ஸ்ரே மெஷின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டெவலப் பண்ணணும். இதுதான் பயோமெடிக்கல் இன்ஜினியரோட ஒரு முக்கியமான வேலையே. இப்போ அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு இன்ஜினியரால் தான் அதை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் மெஷின்ஸ் தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர் இருந்தாலே போதும், ஒரு இசி இன்ஜினியர் இருந்தாலே போதும், அதை நம்ம உருவாக்கிட முடியும். அப்போ ஏன் சார் நம்ம ஃபெஷலாக வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ரிபிள் இன்ஜினியரையோ உள்ள ஒரு இசி இன்ஜினியரையோ எடுக்கும்போது அவருக்கு அந்த மெஷினை பற்றி தெரியும், அந்த மெஷினில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இது பயோமெடிக்கல், எதோட நம்ம ரிலேட் பண்ண போகிறோம், அந்த மெஷினை நம்ம உடம்போட நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தோம்னா அவருடைய சிலபஸில் அந்த மெஷின்ஸை பற்றியும் படிச்சிருப்பார், ஏஸ் வெல் ஆஸ் நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் அவர் படிச்சிருப்பார், ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ரே மெஷினை வந்து நம்ம ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரை வச்சு தயார் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ரே மெஷின் எதையெல்லாம் ஸ்கேன் பண்ணணும், எதையெல்லாம் ஆப்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து படித்தவர் வந்து அதை டெவலப் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த மெஷின்ஸை பற்றி எல்லாமே பக்காவாக தெரியும். பட் வந்து அவர் ரெஃபரன்ஸாக உடம்புலேருந்து எந்த சிக்னலில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு தான் நல்லா தெரியும். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றியும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் படிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் அவர் படிப்பார், ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மெர்ஜு பண்ணி அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாமே கொரோனாவில் வீட்டில் இருந்திருப்பீங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா அவங்கவுங்க நகராட்சியிலேருந்து வந்து உங்கள் கையில் ஒரு சின்ன மீட்டர் மாதிரி வச்சு உங்களோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ புது வரவு அந்த மிஷின்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஆக்சிஜனை நம்ம கையில் வச்சு பார்க்குறனால இந்த இடத்துலேருந்து நம்ம கையிலேருந்து இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம், இந்த மிஷினுக்கு இதை இன்புட்டாக கொடுக்கலாம், இப்படி கொடுக்கும்போது இந்த மிஷின் இந்த வேல்யூ காமிக்குது அப்படின்னா அந்த அதுதான் நம்மளுடைய கரண்ட் ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் எல்லாம் நம்ம உடம்புலேருந்து எதை எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். அவர் கரெக்டாக எடுத்து அந்த மாதிரி ஒரு மிஷினை உருவாக்குவார். ஸோ இப்போ அதே மிஷினை ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர் உருவாக்குறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த மனுஷனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஒரு டாக்டர் தேவை. அந்த டாக்டர்கிட்ட கேட்டு கேட்டு தான் இது இப்படி ஒர்க் ஆகுதா, சரி அப்போ இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவர் மிஷினை வந்து ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுவார். ஸோ இதே ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர்னால் அவருக்கே அந்த இதை ஃபங்க்ஷனிங் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், அதுக்கான மிஷின்ஸ் எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சுது. ஸோ இப்போ ரெண்டு ஆள் வேலை ஒரு ஆளாக
குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்களோட முக்கியமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஜாப். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து மெடிக்கலில் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு டாக்டர் வந்து இப்போ சொல்லுவார், இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த மிஷினில் இப்படி ஒரு ஃபால்ட் இருக்குது, இதை ரெக்டிஃபை பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் போய் அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம அப்போ இதை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அவங்க லேபில் வச்சு ஒரு மிஷினை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பண்ணுவார், சப்ளை பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறனால உங்களோட ஜாப் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து மெஷின் டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்டையும் ஒரு ரிசர்ச்சர்கிட்டையும் டைப் வச்சுக்கிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்க, அதை சர்வீஸ் பண்ண போகிறீங்க, அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக டெமோ காட்ட போகிறீங்க. இவ்வளோ தான் உங்களுடைய ஒர்க்கு. ஓகேவா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பயோமெடிக்கல் அப்படின்னா அது வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்டான படிப்பு, அது வந்து பேக் போன் ஆஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெடிக்கலில் வந்து பார்த்தோம்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இப்போ மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் யாராருக்கு உடம்புல எந்தெந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பேக் போன் ஆஃப் டாக்டர்ஸ், நாட் டாக்டர்ஸ் அவங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை மட்டும்தான் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு ஊசி போடுறதோ மாத்திரை கொடுக்குறதோ இந்த மாதிரி எதுவுமே வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க சிலபஸ்லேயே அது கிடையாது. நான் தான் சிலபஸை பற்றி சொன்னால ரெண்டே ரெண்டு தான், சிலபஸை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. என்ன ஒரு இது வந்து பார்த்தோம்னா ஹூமன் பாடிஸ் பற்றி படிப்பாங்க, ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி ரன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. அனதர் பார்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இசிஇ ட்ரிபிள்இ படிக்கிற அதே எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் தான் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு சிலபஸ் அனாலிசிஸ். இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் பாராமெடிக்கலில் வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் மெடிக்கல் ஷாப் வைக்கணும், ஊசி போடணும், நர்ஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த பாராமெடிக்கல் கோர்ஸில் தான் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இந்த இன்ஜினியரிங் கோர்ஸில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒர்க்கை மட்டும்தான் சொல்லித்தருவாங்களே தவிர நீங்கள் மெடிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு பார்மாசிட்டிக்கல் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஊசி போடுறதோ இல்லை மருந்து மாத்திரை சப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. மற்றபடி நீங்கள் டாக்டர் செய்கிறதோ நர்ஸ் செய்கிறதோ இந்த மாதிரி எந்த வேலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் பாராமெடிக்கலில் தான் போய் படிக்கணும். அந்த இதில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரியெல்லாம் சொல்லித் தருவாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பியூவில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ்லேயும் சேம் இதே தான், ஒரு ரெண்டு மூணு பேப்பர் மட்டும் மாறி வரும் பயோமெடிக்கலுக்கும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தோம்னா கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் இசியில் என்னென்ன எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்களும் படிப்பீங்க. எக்ஸப்ட் அந்த மெஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேப்பரை தவிர மீதி எல்லாமே படிப்பீங்க. அது கூடையே வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹூமன் பாடிஸை பற்றி படிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரது ஒரு டாக்டர் தான் வந்து எங்களுக்கு சொல்லித்தருவாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில கல்லூரிகளில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஹெச்ஓடியை மட்டும் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பிஇ முடித்து எம்இ முடித்தவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணி சொல்லித்தரத்துக்கு வச்சுருக்காங்க. அந்த எம்இ முடித்தவங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்களாம் ட்ரிபிள்இ முடிச்சிருக்கலாம், இசிஇ முடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி முடித்தவங்கள தான் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் சைடு சொல்லித்தரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் மெடிக்கல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதிலேயே எம்இ பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹூமன் பாடிஸை பற்றி சொல்லித்தரத்துக்காக அவங்கள ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சொல்லித்தரது வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டாக்டர் சொல்லித்தர மாட்டார். ஒரு சில கல்லூரிகளில் மட்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு டாக்டரை வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஹூமன் பாடிஸை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் பிஇ பிடெக்கில் எந்த கோர்ஸ் படித்தாலும் வந்து பார்த்தோம்னா இப்போ சர்க்கியூட் பிரான்ச்சஸில் எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரை நீங்கள் தேர்ட் இயர்லேயோ அல்லது ஃபைனல் இயர்லேயோ வந்து எலக்டிவ்ஸில் கொடுப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த பாடத்தை எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம். இது ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்தது தான் இசிஇ ட்ரிபிள்இ இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கெல்லாம் வந்து எலக்டிவ் பேப்பராக இது வந்துகிட்ருக்கு, இன்றைக்கும் வந்துகிட்ருக்குது. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு பேப்பராக படிக்கலாம். அந்த ஒரு பேப்பர் தான் இப்போ ஒரு கோர்ஸாகவே மாற்றிருக்காங்க. ஏன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிஸோட நீடு இருக்கிறனால அது வந்து ஒரு பிரான்ச்சாக இன்றைக்கி மாறி இருக்குது.
ஸோ இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர்லலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அதோட சர்வீஸ் சென்டர்லாம் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தோம்னா இப்போ தான் வந்து இது க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இனிமேட்டு தான் வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு லிமிட்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கோர் கம்பெனியில் யார் யார் போகிறாங்களோ அவங்க ஈஸியாக க்ரோத் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ இதை படித்தா எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நம்மளோட திறமையை பொறுத்து தான் வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கான உங்கள் திறமையை நீங்கள் அதில் நல்லா வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த படிப்புக்கு ஒரு லிமிட்டெடு தான், அதாவது கோரில் லிமிட்டெடு தான். ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரு சிலர் ஒரு டவுட் கேட்டாங்க, அப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சோம்னா நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராடக்டை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அதெல்லாம் நீங்கள் வந்து டெமோ கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் இருப்பான் ஹாஸ்பிட்டலில், அந்த டெக்னீஷியன் தான் வந்து பார்த்தோம்னா அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்தோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரை வச்சு கூட மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பொருள் டெலிவரி ஆகும்போதே அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணி அந்த மெஷினை பற்றின எல்லா டெமோவும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கான லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்தோம்னா அந்தந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க பாராமெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க ஸ்பெஷலி வரதே அந்த லேப் டெக்னீஷியனுக்காக தான் வர்றாங்க. அவங்க அதை படிச்சுட்டு அவங்க அந்த மெஷின்ஸை அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நம்மளுடைய ஃபுல் டார்கெட் வந்து என்ன, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதை சர்வீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். ஓகேவா? மற்றபடி பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் நல்லா க்ரோத் ஆகி வந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுக்க விருப்பம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு இந்த கோர்ஸுக்கு கொஞ்சம் லிமிட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. போக போக இதுவும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். உங்களுக்கு இந்த கோர்ஸ் விருப்பம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஆனால் படிக்கிறவங்க எல்லாருமே நல்லா திறமையை வளர்த்துக்குவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம பிடெக்கில் பயோடெக்னாலஜி பற்றி நம்ம அதோட ஸ்கோப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை பற்றி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவே ரொம்ப டைம் ஆனனால வந்து பார்த்தோம்னா அதையும் பேசணும்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதை தனியாக நான் ஒரு வீடியோவாக அடுத்தது நான் போடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.